எல்லா மலர்களுமே தெய்வீக மலர்கள் தான். மலர்கள்னால தெய்வீகம் தான், அதை வச்சுதான் தெய்வீக தன்மையே இருக்கு. அவ்வளவுலயும் இந்த சிக்கரி ஒரு ஒருபடி மேல்ங்கிறத தான் சொல்லணும். ஏன்னா தெய்வமும் சிக்கரியும் ஒண்ணு. அதனாலதான் தெய்வம் தன்னால் எல்லாரிடத்திலும் எல்லா இடத்திலும் இருக்க முடியாது என்பதற்காக தாயை படைத்தான்னு எழுதுறோம். தெய்வம் தன்னால் எல்லா இடத்திலையும் இருக்க முடியாதுங்கிறதுக்காகவே தாயை படைத்தான்னு நம்ம அதை இலக்கியத்துல எழுதுறோம். அந்த தாய்மையுடைய தன்மை என்னவோ அந்த பாசிட்டிவ் தன்மை இருக்கவங்க சிக்கரி கேரக்டர். நம்ம பூரா இப்ப சிக்கரி கேரக்டர் சிக்கரி கேரக்டர்ங்கிறோம். சிக்கரின் எதிர்மனையா தன்மையான ஆளுக்கு சிக்கரியை கொடுக்கணும். அவர் என்ன எழுதியிருக்காருன்னா, சிக்கரிக்கு மதலி டைப் ஆஃப் பீப்புள்னு எழுதிட்டாரு. நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காரு டாக்டர் பாச். மதல் மதர் தன்மைங்கிறது தெய்வீக தன்மை. அதனாலதான் தெய்வம் எங்கே இருக்க முடியாதுங்கிறக்காக தாயை படைத்தான்னு எழுதுறோம். அந்த தாய்மை என்னைக்கு நிழல் தன்மை ஆகுதோ அதை பாசிட்டிவ் ஆகுறதுக்கு சிக்கரி கொடுக்கணும். நம்ம போற சிக்கரி கேரக்டர் சிக்கரி கேரக்டருங்கணும். இந்த இப்ப முதல்ல சொல்லையில கூட குழந்தை அம்மாவே ஒட்டிக்கிட்டு இருக்கிறது சிக்கரி கேரக்டருங்கிறோம். சிக்கரிடைய எதிர்த்தன்மை கேரக்டர்கள் இருக்கத நேர்த்தன்மையா மாத்திரக்கு சிக்கரி கொடுக்கணும். கரெக்ட் வேர்டு பாச்சு எழுதியிருக்காரு, மதலி டைப் ஆஃப் பீப்புள் சிக்கரி கேரக்டர். சோ தெய்வமும் தாய்மையும் ஒண்ணு. ஏன்னா ஒரு கடவுள் ஒரு உயிரை கொடுக்கற மாதிரி தாய் ஒரு உயிரை கொடுக்கறா. அந்த தாய்மை தன்மை இருக்க ஆளுகளுக்கெல்லாம் சிக்கரி வேண்டாம், தாய்மை தன்மை நிழல் தன்மை ஆறுகளுக்கு சிக்கரி வேண்டும். இந்த இந்த சிக்கரியுடைய கேரக்டர் இல்லாம நிழல் தன்மையா இருக்கவங்கள டாக்டர் ராமசாமி பொல்லாத மாமியாருக்கு சிக்கரின்னு எழுதியிருக்காரு. பொல்லாத மாமியார் குணத்துக்கு சிக்கரியை கொடுத்து நல்ல அம்மாவா மாத்துங்க, நல்ல மாமியாரா மாத்துங்கிறதுக்காகத்தான். அத இவர் சொல்லையில எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுக்காக இவர் சொல்லியிருக்காரு டாக்டர் பாச் மதலி டைப் ஆஃப் அப்படின்னு ஒரே வார்த்தையில அருமையா கொடுத்துருக்காரு. அந்த சிக்கரி கேரக்டரை பத்தி ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்லுவோம். அவர் டாக்டர் ராமசாமி சொன்ன மாதிரி பொல்லாத மாமியார்னு 50 வயசுல போய் தேட வேணாம். 6 மாச குழந்தையே அம்மாவை விட்டு யார்ட்டையும் போக மாட்டேங்குது அப்படின்னா அது இனிமே பிற்காலத்துல வரையில சிக்கரி கேரக்டர் வரப்போகுதுன்னு அர்த்தம். அம்மாட்டே ஒட்டிக்கிட்டே இருக்கல, நம்ம அம்மா அம்மா கொடுக்குங்கிறோம் அல்லது வெளியே போக மாட்டேங்குதுங்கிறோம் அந்த மாதிரி. அதுல இந்த சிக்கரியை பத்தி சொல்லல, இன்னொரு பாயிண்டையும் சொல்ல வேண்டியிருக்கு. மருத்துவத்தை எப்படி எல்லாம் கொடுக்கலாம்ங்கிறதுக்காக என்கிட்ட ஒரு ஸ்டெனோ இருந்தாங்க. அந்த அம்மா வந்து ஒரு நாள் சொல்லையில தூங்கிக்கிட்டே இருந்தாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டே இருக்கேன் தூக்கமா வருதுன்னு. இல்ல சார், எங்க அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தை பிறந்த 6 மாசம் ஆச்சு, தினம் அழுதுகிட்டே இருக்கு, தரையிலே போட முடியல பிறந்ததுல இருந்தே. யாராவது ஒரு ஆள் மடியில வச்சிருந்தா தான் அது இருக்கும், கிறக்கி போட்டோம்னா அழுகும். அது அது சிக்கரியின் நிழல் தன்மை உள்ள குழந்தை. அதாவது மலர்ல பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, மலர் முழு தன்மையா தான் இருக்குது. இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு மனநிலை, அம்மாவோட மனநிலையோ அப்பாவோட மனநிலையோ என்ன இருக்குன்னா, சிக்கரியுடைய ஒரு எனர்ஜி தேவைப்படுது. சிக்கரி மலருடைய முழு தன்மையோட எனர்ஜி தேவைப்படுது. அது இல்லாததுனால அது போய் ஒட்டிக்குது, அம்மா கிட்டேயோ அப்பா கிட்டே ஒட்டிக்குது. அப்போ அந்த நிழல் தன்மையில இருக்கிற அந்த அந்த எனர்ஜி தேவைப்படுற ஃப்ரீக்குவன்சி தேவைப்படுது. அந்த ஃப்ரீக்குவன்சி இந்த சிக்கரி கொடுக்கும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அப்பா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டு அமைதியா இருக்கும். அதான் தெரிஞ்சு வேண்டியது. நிழல் தன்மைன்றது வந்து அந்த மலர்ல எந்த பாசிட்டிவ், நிறைய புக்ல எழுதியிருக்காங்க சிக்கரியோட நெகட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ். சிக்கரியில நெகட்டிவ் பாசிட்டிவ்லாம் கிடையாது, இது முழு எனர்ஜி. அதுக்குள்ள குவாலிட்டி என்னன்னா யூனிவர்சல் மதர். அந்த மதர் தன்மை இருக்கணும், ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்ணுக்கு அந்த மலர் அந்த முழு தன்மை இருக்கணும். அந்த சிக்கரியோடைய எனர்ஜி தேவைப்படுது. சப்போஸ் ஒரு ஒரு அம்மா வந்து ரொம்ப வந்து நிழத்தன்மையில் சிக்கரி நிழத்தன்மை இருக்கிறாங்கன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு இது கரெக்டா, அதாவது எப்படின்னா அதிகப்படியா சிக்கரி மணல இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு அதை கன்வெர்ட் ஆகி முழுவதுமான ஒரு அன்பா இருப்பாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க, டெய்லி ஒரு நாள் எங்க அக்கா வச்சிருப்பா, அக்கா மாப்பிள்ள வச்சிருப்பாரு, எங்க அம்மா வச்சிருப்பாங்க அந்த குழந்தைய, இப்படி வச்சுக்கிட்டு இருந்தோம், நேற்று நைட்டு முழுது நான் மடியில வச்சிருந்தேன் சார், தூங்கவே இல்லை அப்படின்னாங்க. அப்ப நான் உடனே சொன்னேன், இது பிறந்து இப்ப நல்லா ஒரு குழந்தை பிறந்து எந்த காரணமும் இல்லாம அழுதுகிட்டே இருக்குன்னா, அது 2 நாள் குழந்தையா இருந்தாலும் சரி, 6 மாசம் வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாலும் சரி, அது 2 கேரக்டர்ல தான் வரும். ஒன்னு சிக்கரி, இன்னொன்னு ரெஸ்கிரமெடி. இந்த மாதிரி
வெளியே வரையில ஒரு ஷாக் இருந்திருந்தால் அதை போக்க, நார்மலா வந்திருந்தா அது பொசசிவ்னஸ் இருந்திருந்தால் சிக்கரி. நான் உடனே சொன்னேன், சிக்கரி மருந்த கொடுங்க, அந்த குழந்தை அழுகாதுன்னு சொல்லிட்டு மருந்த கொடுத்துட்டு ஒரு மூணு கண்டிஷன் சொன்னேன். இந்த குழந்தைக்கு கொண்டு போய் மருந்த கொடுக்க போயில உங்க அக்கா ரொம்ப பொசசிவ்னஸ் இருக்கிறதுனாலதான் அந்த குழந்தை அப்படி இருக்கு. அதனால என் பிள்ளைக்கு 6 மாசத்து பிள்ளைக்கு கண்டகம் கொடுத்த மருந்தெல்லாம் கொடுக்க முடியுமா? அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்பா. அவளே சிக்கரி கேரக்டர், அதனாலதான் சிக்கரியை பெற்றிருக்கா. சிக்கரி இல்ல, சிக்கரின் எதிர்மறை நிழல்தன்மை கேரக்டர். சிக்கரி கேரக்டர்னு சொல்லக்கூடாது, இந்த சிக்கரியின் நிழல்தன்மை கேரக்டர். அதனால உங்க அக்காவே மாட்டேன், என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரும்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளை அப்படி பொசிசிவா இருக்குல்ல. அதனால உங்க அக்காவை வாயில போட்டுக்கிட்டு தாய் பாலை கொடுக்க சொல்லுங்க. அந்த அம்மா மனசுக்குள்ள போன உடனேயே பால் வெளியவே மருந்து போகும், இல்லைன்னா அந்த அம்மாவே தன்மை மாறிடும், பாலும் மாறிடும், ரெண்டும். அதனால உங்க அம்மாவை போட்டுக்கிட்டு கொடுக்க சொல்லுன்னு சொல்லி கொடுத்து விட்டேன் அந்த அம்மாட்ட. நான் சொன்ன மாதிரி அந்த அம்மா போன உடனே, நோனோ 6 மாசத்து குழந்தைக்கு கண்ட மருந்து எல்லாம் கொடுத்து ஏதாவது கெடுத்துட போறோம்ட்டாங்க. இல்லக்கா அப்பனா நீ போட்டுக்கிட்டுச்சா கொடுப்பியான்னாங்க. அதை வேணா நான் செய்யறேன்னு போட்டு கொடுத்தாங்க. 6 மணிக்கு மருந்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்தாங்க. 6 மணிக்கு வயல போட்டுட்டு பால் கொடுத்தாங்க. 6:30 8 மணிக்கு மாத்திரையை போட்டுட்டு 8 மணிக்கு பால் கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டே அது தனியா பாயில படுத்து தூங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மருந்து எவ்வளவு வேகமா வேலை வாங்குறதுக்கு வேலை பாக்குறதுங்கிறதுக்கு இது உதாரணம் என்னன்னா, 2 டோஸுக்குள்ள இந்த மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. பெண்ணுக்கு மத்தர்னா அப்படின்ல, ஒரு ஆணும் சிக்கரி டைப்பா இருந்தால், சிக்கரியின் நிழல்தன்மையா இருந்தால், இத போட்டா தம்பி அண்ணன் சித்தப்பா பெரியப்பா பக்கத்து வீட்டுக்காரன் எதிர் வீட்டுக்காரன் எல்லாம் தெய்வீகத்தன்மையோட பழகுவான். சிக்கரி கேரக்டர் நம்ம பேசையிலே மதலி டைப்னா பொம்பளைக்கு மத்தரம்னு அர்த்தம் இல்ல. அவர் அதை அந்த மதரை தாய்மைக்கு ஒப்பிட்டு அதனால அதை மதலி டைப் ஆஃப் பீப்புள்னு சொல்லியிருக்காரு. கடவுள் தன்மையை கொடுக்கக்கூடிய மருந்து அது. சோ இந்த 38 மருந்து போக இனி யூனிவர்சலா உள்ள எல்லா மலர்களும் தெய்வீகத்தன்மைனாலும், அதுல எல்லாத்துலயும் டாப்பா நிக்கிற 38ல இதுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு. ஏன்னா கடவுள் தன்மை தான் தாய்மை. அதனால இந்த சிக்கரி இன்னைக்கு நம்ம பேசுறது ரொம்ப முக்கியம். அநேகமா என்ன விதமான ஒரு ஈகோயிஸ்டிக் கேரக்டர் நம்மகிட்ட இருந்தாலும், நான் தான் பெரியவன், நான் தான் படிச்சவன், நான் தான் பெரிய பணக்காரன், நான் சொல்றதான் கேட்கணும், இப்படி எல்லாத்துக்குமே அன்பை கொண்டு வரக்கூடிய நம்ம பொசிசிவ்னஸ் மாத்தக்கூடிய மருந்து. அதனால சிக்கரி இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய நிழல்தன்மையான கடவுள் இப்ப எல்லாருக்கும் காசு கொடுக்குறாரு, நம்ம கொண்டே அவருக்கு கோயில போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளும் அந்த மாதிரி கொடுக்குற மனநிலை வந்துட்டாலும் வரையும் எல்லாரும் கொடுப்பாங்க. அதனாலதான் கலெக்ஷன் ஆகிற கடனுக்கு சிக்கரிய போட்டுன்னு சொல்றோம். கொடுத்து கொண்டே இருக்கல். ஆமா, அதனாலதான் அதை சொல்றோம். நம்மளே ஒரு வியாபாரம் நடக்கலைன்னு வர்ற ஆளுக்கு வியாபாரம் நடக்காததுக்கு காரணம்னு ஒரு 2-3 ஃப்ளவர் வச்சிருக்கோம். அந்த 3 போட்டு கொடுக்குறோம், அதுல 1 சிக்கரி. ஓகே, அதனால சிக்கரி ரொம்ப முக்கியமானது. சிக்கரி இந்த சொன்ன கேரக்டர் எல்லாம் சின்ன பிள்ளையிலே நம்ம வீட்டுக்கு வரையில ஒரு பிள்ளை நம்மகிட்ட வர மாமட்ட போய் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலே அது சிக்கரி கேரக்டர். அப்பவே கண்டுபிடிச்சிடலாம், அது பொல்லாத மாமியாராவோ அல்லது பெரிய மனுஷியாயி பொசிசிவா இருக்கணும்னு கண்டுபிடிக்க வேணாம். நான் சொன்னேன்ல, 6 மாச குழந்தைய பிறந்ததுல இருந்து அம்மாவை பிரிய மாட்டேன், அப்பா பிரிய மாட்டேன், யாரையும் பிரிய மாட்டேன்னுகிட்டே இருக்கு. அது அந்த அம்மாவோட தன்மைங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால இந்த மருத்துவத்தை எல்லாரும் தனக்கு மாத்திரம் இல்ல, தன்னுடைய சோர்ஸ் எப்படி இருக்கோ அப்படியே வருது. நம்ம மருந்து அப்படி வேலை பார்க்குது. ஒரு ஒரு ஆர்டிசம் பேபி இருக்குன்னா அந்த அந்த குணாதிசயம் அதுக்கு ஏன் வந்துச்சுன்னு அந்த அம்மாவுடைய கேரக்டரை பார்த்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் இதுவும், எப்படி அம்மாவுக்கு கொடுத்த குழந்தை சௌரியமாச்சுங்கிறத சொல்லியிருக்கேன் பாருங்க. அது மித்த மருந்துக்கு அப்ளிகேஷனுங்கிறதுனால தான் இந்த கான்டெக்ஸ்ட்ல நான் சொல்லியிருக்கேன்.